வணக்கம் நண்பர்களே, பாரதி கண்ணம்மா தொடருக்கான நாளைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா, கண்ணம்மா திரும்பவும் அந்த பிரச்சனை வந்ததுனால அவங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போகிறாங்க. அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி வீட்டில் வந்து அவங்க அம்மா மாதிரி ஒரு சாமி கவிதையை வந்து படித்து காட்டுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியான சௌந்தர்யம்மா வேணாப்பா சடனாக எழுந்து நிற்க அந்த டைமில் என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க நம்ம லக்ஷ்மியும். ஏற்கனவே கண்ணம்மா வீட்டில் இருக்கும்போது கடவுள் மந்திரத்தை ரொம்பவே அழகாக படித்து காட்டினதையும் அதையும் வந்து ஒரு பக்கம் நினச்சி பார்க்குறாங்க நம்ம சௌந்தர்யம்மா. அங்கேருந்து அகிலும் வராங்க. என்னாச்சுமா அப்படின்னு உடனே லக்ஷ்மி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சித்தப்பா, நான் படித்த இந்த பாட்டுக்காக ரெண்டு பேருமே ஷாக் ஆகி எழுந்து நிற்கிறாங்க அப்படின்னு. இந்த டைமில் பாரதி இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பக்கம், சௌந்தர்யம்மா வேணும் அப்பா பயப்பட, ஆனால் சடனாக பாரதியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லக்ஷ்மி கேட்டு படிக்கிறத ரொம்பவே ஆக்ரோஷமாக கேட்டுட்ருக்காரு ஒரு பக்கம் பாரதி. இன்னொரு பக்கம் ரொம்பவே பயத்தோடு உட்காந்துட்ருக்காங்க சௌந்தர்யம்மா அண்ட் வேணாப்பா. இவ இந்த பாட்டை பாடுறதன் மூலியமாக பாரதிக்கு நல்லாவே தெரியுது இது கண்ணம்மாவோட பொண்ணு தான் அப்படின்றது. அடுத்ததாக இன்னொரு பக்கம் கண்ணம்மா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன கண்ணம்மா கிட்ட டாக்டர் சொன்ன ரொம்பவே ஒரு பேரதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணம்மாவுக்கு ரெட்டை குழந்தை தான் பிறந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டு கண்ணம்மா ரொம்பவே அதிர்ச்சியாக நிற்க டாக்டரும் வந்து சொல்கிறாங்க, இந்த உண்மை உங்கள் மாமியாருக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு. மறுக்கணமே கண்ணம்மா சௌந்தர்யாம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கிட்ட நீங்கள் ஒரு உண்மையை மட்டும் சொல்லணும், மறைக்காதீங்க அப்படின்னு. எனக்கு ரெட்ட குழந்தை தான் பிறந்துச்சா அத்த அப்படின்னு கேட்டதும் நம்ம சௌந்தர்யாமாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பதிலே வராமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. உனக்கு யார் கண்ணம்மா சொன்னது அப்படின்னு கேட்டு ஃபோனை சிக்னல் கிடைக்காத மாதிரி ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் கண்ணம்மாவும் ஹலோ அத்த சொல்லுங்க அத்த, நான் பேசுகிறது கேட்குதா கேட்குதான்னு பல தடவை சொல்லியும் சௌந்தர்யம்மா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்த கண்ணம்மா ரொம்பவே குழப்பத்தோட என்னோட இன்னொரு குழந்தை அப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னதும் ஹேமா ஃபோனில் இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சடனாக கண்ணம்மாவும் திரும்பி பார்க்க உடனே ஹேமா ஃபோனில் சொல்கிறாங்க, நான் இவ்வளோ நாளாக சமையலம்மா வீட்டில் தான் இருந்தேன், இன்றைக்கி தான் என்னோடய டேடியை பார்க்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.